இந்த காலை வேளை ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் நான் அன்புடன் வரவேற்கிறேன். ஆஃப்டர் லாங் பிரேக் ஐ மீட் யூ. அநேக பெரிய இடைவேளைக்கு அப்புறம் நான் உங்களை சந்திக்கிறேன். ஐ அம் சோ ஹாப்பி டு பீ வித் யூ இன் காட்ஸ் பிரசன்ஸ். உங்களோடு கூட தேவனுடைய பிரசன்னத்திலே இருப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இஸ் ஆல்வேஸ் எ பிளசன்ட் சர்வீஸ். முதலாவது ஆராதனை எப்பொழுதுமே ஒரு இனிமையான ஆராதனை. ஆமென். கூல் இன் மைண்ட் அண்ட் கூல் இன் அட்மாஸ்பியர் அண்ட் எவ்ரிதிங் இஸ் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை, குளிர்ச்சியான ஒரு தட்பவெப்பநிலை. ஸோ எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ ஐ வாண்ட் டு ஐ திங்க் தட் வி ஹாவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இட்செல்ஃப் டு. நாம் முதலாவது ஆராதனையை நாம் உண்மையிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் த ஆர் இன் திஸ் வீக் வி ஹாவ் அ டிஸ்கஷன் மீட்டிங் அண்ட் வி லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் the first service in the war to develop because the second service is in overflow, so we have to concentrate on the first service, the bilingual service. Let's concentrate on the programs and everything. இந்த வாரத்திலேயே நாங்க இந்த முதல் ஆராதனையை எந்த அளவுக்கு நம்ம மேம்படுத்தலாம் ஒரு பிளானிங் மீட்டிங் வச்சிருக்கோம். ஏன்னா செகண்ட் சர்வீஸ் வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு, எனவே முதலாவது சர்வீஸ்ல என்னென்னலாம் பண்ணலாம் பிளான் பண்றோம். Praise God. Hallelujah. Hallelujah. Okay, God is good. என் கர்த்தர் நல்லவர். Let's close our eyes and open our hearts. மியாவரும் கண்களை மூடி இருதயத்தை திறப்போம். Dear heavenly Father, thank you for this nice time. We welcome you Holy Spirit to take in charge of this service. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த இடத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. Oh, we welcome you to take in charge of this service and bless everyone and open everyone's heart to understand the word of God. And let's step into the miracle connected life. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே பரிசுத்தாவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அற்புதங்கள் வார்த்தையோடு கூட இணைக்கப்பட்டதாய் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். Their life will be the miracle connected life. ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கை அற்புதங்களோடு கூட இணைக்கப்பட்ட வாழ்க்கையாய் இருப்பதாக. Oh, let them receive their miracles in this morning. இந்த காலை வேளையிலே இவர்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்வார்களாக. I bless everyone with the word of God and the blessing of God. தேவனுடைய வார்த்தையினாலே, தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். Oh, let everyone be filled with your presence and the word of God, Father. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய பிரசன்னத்தினாலும் நிரம்பி இருப்பார்களாக. Thank you for your glorious presence. உம்முடைய மகிமையுள்ள பிரசன்னத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். It is filling us and filling this church. உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்தையும் அந்த ஆலயத்தையும் நிரப்பி கொண்டிருக்கிறது. Oh, we glorify your name. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். In Jesus name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. So once again I welcome you all. மறுபடியும் உங்களை நான் இந்த காலை ஆராதனைக்கு வரவேற்கிறேன். So let's turn our bible to Galatians chapter 3 verse 5. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3 அதிகாரம் 4 வசனம். 5. 5 வசனம். கலாத்தியர் 3:5. So again I ask, does God give you his spirit and work miracles among you by the works of the law or by your believing what you heard? அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே செய்கிறார்? Praise God. Hallelujah. Hallelujah. So in this morning I want you to live a miracles filled life. இந்த காலை வேளையிலே அற்புதங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Supernatural life is God's designed natural life. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை தான் கர்த்தர் தீர்மானித்த ஒரு இயல்பான வாழ்க்கை. So in God's sight there is no any natural or supernatural. எனவே கர்த்தருடைய பார்வையிலே இயல்பான வாழ்க்கை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கைன்னு எதுவும் கிடையாது. The natural life in his sight is a supernatural life. சாதாரணமா வாழ்றதே இயற்கைக்கு அப்பாற்பட்டமான வாழ்க்கையை தான் தேவனுடைய பார்வை குறிக்கிறது. People to whom it's a big one, they only call these all things are supernatural. To whom it seems big. யாருக்கெல்லாம் இது ரொம்ப பெருசா தெரியுதோ அவங்க தான் இதை வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. If I take you to a tea shop and make you have a coffee.
ஒரு டீ கடை கூட்டிட்டு போய் உங்களை ஒரு காஃபி வாங்கி தரேன்னா ஆஃப்டர் sipping after having the coffee will you say what a man you are oh, you have given me a great coffee will you say like that ஒரு டீய குடிச்சதுக்கு ஒரு சிப் எடுத்ததுக்கு அப்புறமா ஆஹா எவ்வளவு பெரிய ஆள் நீங்க எனக்கு டீ வாங்கி கொடுத்திருக்கீங்கன்னு சொல்வீங்களா if you say like that means you didn't even see the coffee in the previous days அப்படி சொல்லிருக்கீங்கனா உங்க வாழ்க்கையிலே காஃபியே குடிச்சது இல்லன்னு அர்த்தம் You will not say like that. நீங்க அப்படி ஒரு நாளும் சொல்ல மாட்டீங்க. Because it's a natural one. ஏனா ரொம்ப சாதாரண விஷயம். Just like that. அதே மாதிரிதான். Dividing the Red Sea. கடலை செங்கடலை இரண்டாய் பிளப்பதும். Exterminate the Jericho walls. எரிகோ மதிலை அழிப்பதும். Those all things are just a natural one to God. இது எல்லாமே தேவனுக்கு மிகவும் சாதாரண இயல்பான விஷயங்கள். And this morning something may be it looks like a big thing in front of you. இந்த காலை வேளையிலே உங்கள் முன்னாடி ஏதாச்சும் ஒன்று ரொம்ப பெருசா தெரியலாம். It is nothing. Nothing is big in God's sight. தேவனுடைய பார்வையிலே பெரிதானதென்று ஒன்றுமே கிடையாது. If you are ready to believe from this minute onwards your natural life can become a supernatural life இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கனா உங்க சாதாரணமா போயிட்டு இருக்க வாழ்க்கை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையாய் மாறும் that is what the kingdom culture அதுதான் ராஜ்யத்தின் கலாச்சாரமா இருக்கு the citizen of the kingdom of god kingdom of heaven always having the supernatural life in natural realm இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையே சாதாரணமான ஒரு உலகத்துல தான் மனசுல வச்சிருக்கிறவன் தான் ராஜ்யத்தின் புத்திரன் how to dwell in a miracles happening life ஓ அற்புதங்கள் நடக்கிற ஒரு வாழ்க்கையிலே எப்படி நாம் தரித்து those all things are mind opening only இது எல்லாமே நம்மளுடைய சிந்தனையை திறந்து விடுகிறதா இருக்குது the more we understand the word of god the more we start living in the next realm நாம எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் அடுத்த மண்டலத்துக்குள்ளே கடந்து செல்லுகிறவர்களாக இருக்கிறோம் the understanding is the matter புரிந்துகொள்வது தான் இங்க விஷயமா இருக்கு here this verse it gives you a light to live in a supernatural realm inge inda vaarthaiyanadu iyerkkaikku apparpatta oru vaalkaiye vaalvadharkana oru velichathai kudukirathu so how many of you want to live a supernatural life in this natural world ethana per inda iyalvana vaalkaiye iyerkkaikku apparpatta oru vaalkai mari vaala aasiya irkinga if only you live a supernatural life you will be a witness to god neenga iyerkkaikku apparpatta vaalkai vaalndha maatram dhaan devanukku saachiya nirka mudiyum otherwise how can be a witness to others that our god is a living god அப்படி இல்ல நான் எப்படி நம்ம மத்தவங்கட்ட போய் சொல்ல முடியும் என்னுடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று so if our god is a living god we have to be a witness எனவே நம்ம தேவன் ஜீவனுள்ள தேவனா நாம் சாட்சியா இருக்க வேண்டும் expect miracles in little things tiny things and big things சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய பெரிய விஷயம் வரை ஒவ்வொரு விஷயத்திலும் அற்புதங்களை எதிர்பாருங்கள் yeah expecting miracles is the first mind opening of receiving miracles ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலே அற்புதங்களை எதிர்பார்க்கிறதா உங்களுடைய சிந்தனையை திறந்து விடுகிறதா இருக்கிறது we are studying miracle about miracles we are hearing about miracles but we are not ready to expect the miracles நாம அற்புதங்களை பத்தி கேள்விப்படுறோம் படிக்கிறோம் ஆனா அதற்கான எதிர்பார்ப்பு நமக்கு இல்ல இன்னைக்கு காலையில ஒரு 50 லட்சம் ரூபாய் திடீர்னு ஒருத்தர் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படினு யோசிக்க கூட மாட்டேன்றோம் யோசிக்கிறது காசே கிடையாது ஆனா யோசிக்க கூட மாட்டேன்றோம் we are not ready to even think of miracle நம்ம அற்புதங்களை பத்தி யோசிக்கிற கூட தயாரா இல்ல so the life is going just like that எனவே வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கு but in first century and god's direct disciples they were living in a supernatural realm ஆனால் முதலாம் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள் வாழ்ந்த காலத்திலே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மண்டலத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள் not only in the first century and all the following centuries people who ever walking with god closely they are living in a supernatural realm அந்த காலங்கள மட்டுமல்ல அதுக்கு பின்பும் தேவனோடு கூட யாரெல்லாம் நெருங்கி நடந்தார்களோ அவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் if you are ready to believe in this morning you can live a supernatural life இந்த காலை வேளையிலே நீங்கள் விசுவாசித்தால் உங்களாலும் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ முடியும் christian life is a supernatural life கிறிஸ்தவ வாழ்க்கை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை here paul ask a question இங்கே பவுல் ஒரு கேள்வியை கேட்கிறார் so again I ask the verse says like that so again I ask மறுபடியும் நான் உங்களிடத்திலே கேட்கிறேன் so I think more often he might have asked this question abadina idhukku munadi indha kelviye narey tharava ketirkar nu artham because the people's mind is always connected with the working of the law enave enendral janangaludaiya sindhana vandu eppovume devanudaiya kriyayodu kuda inaikkapattirukku devanudaiya kriya illa
நியாயப்பிரமாண கிரியைகளோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. சோ அகைன் அண்ட் அகைன் ஈவன் இஃப் யூ டிடாச் த பீப்புள் ஃப்ரம் த ஒர்க்கிங் ஆஃப் த லா, வென் வி சீ ஆஃப்டர் சம் டேஸ் தே வில் அகைன் ஸ்டிக் ஆன் த ஒர்க்கிங் ஆஃப் த லா. இப்போ ஜனங்களை வந்து நியாயப்பிரமாண கிரியையிலேருந்து கொஞ்சம் பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டு விட்டுட்டு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா திருப்பி அவங்க அதோட போய் ஒட்டிக்கிறாங்க. தட் இஸ் வாட் கால்டு ஃபாலோயிங். அதுக்குதான் விழுகுதல் என்று அர்த்தம். தட் இஸ் வாட் பேக்ஸ்லைடிங். அதுதான் பின்மாற்றம் என்று அர்த்தம். பிலீவிங் இன் ஒர்க்கிங் ஆஃப் த லா இஸ் கால்டு பேக்ஸ்லைடிங். நியாயப்பிரமாணத்தின் கிரியையில் விசுவாசம் வைப்பதுதான் பின்மாற்றம். ஹியர் பால் ஆஸ்க் எ க்வெஸ்சன். இங்கே பவுல் ஒரு கேள்வியை கேட்கிறார். சோ அகைன் ஐ ஆஸ்க். மறுபடியும் நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். That means already I have asked this question many times. அப்படினா இந்த கேள்வியை இதுக்கு முன்னாடி நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். Does God give you his spirit and work miracles among you by the works of the law or by your believing what you heard? அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே செய்கிறார்? How the miracles are being done? எப்படி அற்புதங்கள் நடக்கிறது? By doing the works of the law. நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலேயா? I have done these all things in this morning. I have live a righteous life. I am not telling any lies. So God will do miracle to me. நான் இந்த காலையிலிருந்து எந்திரிச்சு எல்லாமே பெர்ஃபெக்டா பண்ணிட்டேன். இந்த நான் நீதிமானா இருக்கிறேன். நான் பொய்யே பேசல. எனவே கர்த்தரே வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். I never did any sin in this week. So God will do miracles. இந்த வாரத்துல நான் ஒரு பாவம் செய்யல. எனவே ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். It's good. But what about the previous weeks? அது நல்லது. ஆனா போன வாரம் என்ன செஞ்ச? What about the previous thing? அத பத்தி என்ன? மற்ற விஷயங்களை பத்தி நம்ம என்ன? So my beloved things, we are expecting miracles whenever we feel ourselves righteous or feel ourselves satisfied in fulfilling the works of the law. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செஞ்சு முடிச்ச ஒரு திருப்தி வந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம நீதிமான்ங்கற உணர்வுக்குள்ளே வரோம். It is a spontaneous thing. It is fixed in our mind. அது உங்களோட மனசுல அப்படியே தானாவே அது ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஆயிடுச்சு. If we complete the working of the law, we will expect some miracles. நியாயப்பிரமாணத்தின் கிரியையை முடிச்சிட்டேனா எனக்கு ஏதாச்சும் ஒரு அற்புதம் நடக்கும். Otherwise, what quality I have to expect a miracle? அப்படி இல்லனா இந்த அற்புதத்தை பெற்றுக்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? Paul ask a question. Have you received the spirit of God by by working of law or by believing what you have heard? பவுல் கேக்குறார், நீங்க அற்புதங்களை பெற்றுக்கொண்டது நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலயா அல்லது விசுவாச கேள்வியினாலயான்னு. My beloved brother and sister, two options are in front of us. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இரண்டு வாய்ப்புகள் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. By doing the works of the law, நியாயப்பிரமாணத்தின் கிரியையை செய்தல், or but by our believing, நம்மளுடைய விசுவாசத்தினாலே. Miracles are not often done by doing the works of the law. நியாயப்பிரமாணத்தின் கிரியையை செய்வதனாலே அற்புதங்கள் எப்பொழுதும் நடக்க மாட்டாது. But it is being done by believing what we have heard. ஆனால் இந்த அற்புதங்கள் எல்லாம் நாம் எதை கேட்கிறோமோ அதை குறித்த விசுவாச கேள்வியினாலே நடக்கிறது. So the conclusion is, முடிவ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், the conclusion is the miracles are not connected with the works of the law, but it is connected with the faith. எனவே அற்புதங்கள் எப்பொழுதும் விசுவாச கிரியைகளோடு கூட இணைக்கப்பட்டது கிடையாது. அது விசுவாசத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறதா இருக்கிறது. It is connected with the faith. அது விசுவாசத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறதா இருக்கிறது. So if you are if your mind is connected with the works of the law, your life will be a natural life always. உங்களுடைய சிந்தனையானது நியாயப்பிரமாண கிரியைகளோடு கூட இணைக்கப்பட்டிருந்தா உங்க வாழ்க்கை ரொம்ப சாதாரணமான வாழ்க்கையா அமைஞ்சிரும். Very rare you may receive some miracles. என்னைக்கு ஆச்சு ஒரு நாள் அற்புதம் நடக்கும். But if your mind is connected with the faith, if you are living by faith,
every day of your life will be a supernatural life in Jesus name. உங்களுடைய சிந்தனையானது விசுவாசத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கை அற்புதங்கள் நிறைந்த வாழ்க்கையா இருக்கும். Oh, the heaven is calling you to a miracles happening life. Oh, அற்புதங்கள் நிறைந்த வாழ்க்கை வாழ்வதற்கு பரலோகம் உங்களை அழைக்கிறது. God wants to bless you with the abundant super abundant of miracles in your life. தேவன் அபரிவிதமான அற்புதங்களில் நிறைந்த வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். God wants to meet out all your needs in a fraction of second in this day. கண் இமைக்கும் பொழுதிலே உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறார். That is what the life of the kingdom of heaven. அதுதான் பரலோக ராஜ்யத்தின் வாழுகிற வாழ்க்கையாக இருக்கிறது. But don't connect the miracles with the works of the law. ஆனால் நீங்க ஒரு நாளும் உங்களுடைய அற்புதத்தை நியாயப்பிரமாண கிரியையோடு கூட இணைக்க கூடாது. Or to make you understand I say like this, don't connect the miracles with the works. உங்களுக்கு என்ன புரியற மாதிரி சொல்லணும்னா உங்க கிரியையும் அற்புதத்தையும் சேர்க்காதீங்க. Don't connect the miracles and works. உங்க கிரியையும் அற்புதங்களையும் இணைக்க வேண்டாம். If I do some religious act that is called work. இன்னைக்கு நான் ஏதாச்சும் ஒரு ஆவிக்குரிய ஒரு கிரியை செஞ்சேனா அது வந்து ஒரு வேலையா இருக்குது. So if my mind is always connected with the work, that means I have a slavery spirit. என்னுடைய மனதானது ஒரு கிரியையோடு கூட இணைக்கப்பட்டிருந்தால் அது ஒரு அடிமைத்தன ஆவியை குறிக்கிறதா? Slaves always expecting something from the master after doing or completing the work. அடிமைகள் எப்பொழுதே ஒரு வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் எஜமான்ட்ட இருந்து ஏதாவது ஒன்னு கிடைக்குமானு எதிர்பார்க்கறாங்க. Son never expect anything after completing a work. He has always blessings from the father. ஆனால் பிள்ளையானவன் வேலை செஞ்சு தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும் கிடையாது. அவனுக்கு எப்ப நினைச்சாலும் அற்புதம் கிடைச்சிட்டே தான் இருக்கும். Praise God. Hallelujah. Hallelujah. So what mind you have, whether slavery mind or sonship mind. எந்த மாதிரியான சிந்தனை இருக்குது உங்களுக்கு? அடிமைத்தனத்தின் சிந்தனையா அல்லது மகன் என்கிற சிந்தனையா? You can't get anything you can't get something from your MD without doing anything. உங்க முதலாளிகிட்ட நீங்க எதையாச்சும் ஒண்ணு செய்யாம எதையாச்சும் ஒண்ணு எதிர்பார்த்திட முடியாது. If you are new joining person or in a few days after joining in a company, can you ask for the advance or something else? கொஞ்சம் வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள்லயே உங்க முதலாளிட்ட போய் எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் தாங்கன்னு உங்களால எதிர்பார்க்க முடியாது. After 1 week or 2 weeks. ஒரு வாரம் ரெண்டு வாரத்திலேயே. He would say, you have not completed anything. This is not enough experience that you are something. அவர் சொல்லிருவாரு நீங்க ஒண்ணுமே செய்யலையே உங்களுக்கு எந்த ஒரு அனுபவமே கிடையாது. So company needs some works from you. எனவே கம்பெனி உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு வேலையை எதிர்பார்க்கிறது. But father never expects anything from you, any works from you. ஆனா நம்மளுடைய தகப்பன் நம்மிடத்தில் எந்தவித கிரியையும் அவர் எதிர்பார்க்கிறது கிடையாது. So in spiritual life, in Christian life, doing miracles is by believing. எனவே கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வது என்பது விசுவாசத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறதா? So the one who is believing his father more, they are receiving more miracles. எவன் ஒருவன் தன் தகப்பனை அதிகமாய் விசுவாசிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களை அவன் எதிர்பார்க்கிறான். The people who are always expecting something after completing the work, he is a slave living in a home. எவன் ஒருவன் கிரியையை முடிச்சிட்டு அற்புதத்தை எதிர்பார்க்கறானோ அவன் அடிமைத்தன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவனா? The elder son was a slave living in home. The younger son is a son living in outside. மூத்த மகன் ஒரு அடிமையா இருந்து வீட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஆனா இரண்டாவது மகன் முள்ளையார் மூத்தவன் ஒரு அடிமை. வீட்டில இருந்த அடிமை. மூத்தவன் வீட்டில இருந்த ஒரு அடிமை. இளையவன் வெளியில இருந்த ஒரு மகன். ஆமென். It's not a matter whether you are inside of the church or outside of the church, how your mind is, that's very important. நீங்க சர்ச்சுக்குள்ள இருக்கீங்க உள்ள இருக்கீங்களா வெளியில இருக்கீங்களாங்க விஷயம் கிடையாது. ஆனா உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குது? Without utter any word, without how can I say, do any prayer right now, can you expect anything in this position? இப்ப உட்கார்ந்து இருக்கிறப்பே ஒரு ஜெபம் பண்ணாம தேவனிடத்துல இருந்து ஏதாச்சும் ஒன்று எதிர்பார்க்க முடியுமா? Can you expect any miracle from God without doing cleansification or purification, without doing anything, can you expect a miracle right now? இப்ப உட்கார்ந்துகிட்டு இருக்கிற மாதிரியே உங்களை பரிசுத்த பார்க்காம நீங்க பாவத்தை கழுவாம தேவனிடத்துல இருந்து ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்க முடியுமா? If you expect at this moment without doing any works of the law,
that means you have a sonship. இப்போ நீங்க அதெல்லாம் செய்யாம எதிர்பார்த்தீங்கனா நீங்கள் புத்திர சுவிகாரம் உடையவர்களா இருக்கிறீர்கள். Otherwise அப்படி இல்லாம after the cleansification, after the purification, after the confession, after the prayer, that if you are ready to expect something means you have a slavery spirit. You are expecting something by what working of the law. அப்படி இல்லாம நான் பாவத்தை கழுவி அறிக்கையிட்டு தான் தேவனிடத்துல இருந்து உன்னை பெற்றுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கனா நீங்கள் இன்னும் அடிமைத்தனத்தின் ஆவியிலே தான் இருக்கிறீர்கள். So these all things are not needed. அப்படினா இதெல்லாம்மே தேவையில்லையா? No. This is not connected with miracles. That's all what I come to say. அதுக்கு அர்த்தம் அது அப்படி கிடையாது. இது அற்புதங்களோடு கூட இது இணைக்கப்பட்டது கிடையாது. Praise God. Amen. Hallelujah. Hallelujah. You can hug your father. Your son can hug you whether after taking birth or before taking birth. நீ குளிச்சாலும் குளிக்கலனாலும் உங்க பிள்ளை உங்களை கட்டிப்பிடிச்சுக்கலாம். நீ குளிச்சாலும் குளிக்கலாம் உங்க பிள்ளை உங்க பிள்ளை குளிக்கிறதுக்கு முன்னாடினாலும் சரி இல்ல பின்னாடினாலும் சரி நீங்க கட்டி பிடிச்சுக்கலாம். He has all rights. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. That's not the meaning that he need not take bath in lifetime. அதுக்கு வந்து அவன் வாழ்க்கை ஃபுல்லா குளிக்க கூடாதுங்கிறது அர்த்தம் கிடையாது. Need not. குளிக்க வேண்டாம்னு அர்த்தம் கிடையாது. குளிக்க வேண்டாம்ங்கிறது அர்த்தம் கிடையாது. So what's the message out of this? Don't connect this thing with that thing. That's all. இந்த கிரியைகள் எல்லாத்தையும் அந்த அற்புதங்களிலிருந்து வாழ்க்கையோடு கூட இணைக்காதீர்கள். Oh, miracles are your birthright. அற்புதங்கள் உங்களுடைய பிறப்புரிமை. Oh, every day you can receive miracle. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அற்புதங்களை எதிர்பார்க்கலாம். Not by completing the works of the law but by believing what we have heard. நியாய பிரமாணத்தின் கிரியையினால அல்ல தேவன் கொடுத்த வார்த்தையிலே விசுவாசிப்பதின் மூலமாய். Believing, by believing, come on say. எல்லாரும் சொல்லுவோம் விசுவாசிப்பதின் மூலமாய். By believing. விசுவாசிப்பதின் மூலமாய். By believing on which? By believing on which? எதன் மேல் விசுவாசம் வைப்பதின் மூலமா? Bible says by believing what we have heard. வேதம் சொல்கிறது நாம் கேள்விப்பட்ட விஷயங்களை விசுவாசிப்பதின் மூலமா. It is not by believing some imaginations. இது ஏதோ ஒரு கற்பனையை வந்து விசுவாசிக்கிறது பத்தி சொல்றது. It is not by believing some imaginary pictures. ஒரு கற்பனையான ஒரு தோற்றத்தை விசுவாசிப்பதை பத்தி. It is by believing what we have heard. நாம் கேட்ட கேள்வியினாலே விசுவாசிப்பதை குறித்து சொல்கிறது. What we have heard. நாம் என்ன கேட்டு இருக்கிறோம்? We have heard. This is the matter which is connected with crucifixion. ஈ நாம் கேட்டது என்னவென்றால் இந்த விஷயமானது சிலுவை மரணத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. So that I use the word the faith. எனவே தான் நான் சொல்கிறேன் இந்த விசுவாசம் என்று. But by the faith. இந்த விசுவாசத்தினாலே we are receiving miracles. நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறீர்கள். By believing what we have heard. நாம் என்ன கேட்டோமோ அதை விசுவாசிப்பதன் மூலமாய். What did we hear? நாம் என்ன கேட்டோம்? Isaiah chapter 53 verse 1 says engal moolamai kelvi pattadai viswasithavan yaar. Isaiah 53rd adhigaram 1rd vasanam solugirathu engal moolamai kelvi pattadai viswasithavan yaar. So believing what we have heard means the crucifixion message. நாம ஒரு விஷயத்தை கேட்டு நம்ம விசுவாசிக்கிறோம்னா நாம என்ன கேட்டோம்னா சிலுவை மரணத்தை குறித்து நாம் கேட்டிருக்கிறோம். கேள்விப்பட்டதை விசுவாசி. நாம் கேள்விப்பட்டதை தான் விசுவாசிக்கிறோம். கேள்விப்படுவது அப்படினாலே அது இட் இஸ் கனெக்டட் வித் the message of the crucifixion. கேள்விப்படுகிறது என்றாலே அது சிலுவை மரணத்தை குறிக்கிறதா இருக்கிறது. It is not something else. அது வேற என்றையும் குறிக்கிறதா இல்லை. I can read this verse like this. இந்த வசனத்தை நான் இப்படி வாசிக்கலாம். 4:3-5 does God give you his spirit and works miracles among you by the works of the law or by your believing the crucifixion? அன்றியும் உங்களுக்கு ஆவி அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடைபெறுகிறவர் அது நியாய பிரமாணத்தின் கிரியையினாலேயோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் மீது வைக்கிற விசுவாசத்தினாலேயோ. ஆமென். That is the right meaning of this verse. அதுதான் இந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம். We have heard. நாம் கேள்விப்பட்டது. That word it talks about crucifixion. The reference word it is in Isaiah 53:1. அதற்கான விளக்கமானது ஏசாயா 53:1 இருக்கிறது. கேள்விப்பட்ட செய்தினாலே அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. ஆமென். So கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன்னா சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் செய். இயேசு எதை சிலுவையில் செஞ்சு முடிச்சாரு அப்படின்றது விசுவாசிக்கிறது தான் கேள்விப்பட்டதை விசுவாசிப்பது. ஆமென்.
Let's read in Tamil, Isaiah 53:1, I think. Who has believed our message, and to whom has the arm of the Lord has been revealed? English Standard Version, it says like that, like this: Who has believed what has been heard from us? Who has believed what he has heard from us? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? So the heard message is crucified Jesus Christ. கேள்விப்பட்ட செய்தி என்னவென்றால் அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்ததாய் இருக்கிறது. What is crucifixion? What is the message of the crucifixion? சிலுவையில் அறையப்பட்ட செய்திங்கிறது என்ன? Somebody nailed Jesus Christ on the cross, is this the message? யார சிலுவையில வந்து இயேசு கிறிஸ்து அரஞ்சிட்டாங்க இதான் வந்து செய்தியா? Everyone they know it. எல்லாத்துக்கும் அது தெரியும். Even Kamal Haasan, Rajinikanth, everyone knows Jesus was nailed upon the cross. கமல், ரஜினி எல்லாத்துக்குமே தெரியும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அரஞ்சிட்டாங்க. But that is not the message. ஆனால் அது விஷயம் கிடையாது. The message is என்ன செய்தி? In the crucifixion, what he had done for our sake. நமக்காக நம் நிமித்தமாக அவர் சிலுவையிலே என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதுதான் செய்தியாக இருக்கிறது. When we believe that message, we start receiving miracles in our life. அந்த செய்தியை நாம் விசுவாசிப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Let's read 53:4. ஏசாயா 53:4. Surely he took up our pain. Surely he took up our pains. And bore our sufferings. And bore our sufferings. My beloved brother and sister, when you believe this heard message, this crucifixion message, you start receiving miracles in your life. என கருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எப்பொழுது இந்த செய்தியை நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடைபெற ஆரம்பிக்கும். This is the message of Calvary. இதுதான் கல்வாரியினுடைய செய்தியாக இருக்கிறது. Let's read the fourth verse. Yet surely he took up my pain and he bore my suffering. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். Yet we considered him punished by God, stricken by him and afflicted. நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். We saw the crucifixion in a false dimension. நாம் சிலுவை மரணத்தை ஒரு பொய்யான தோற்றத்திலே பார்த்து விட்டோம். In another dimension. பொய்யான பரிமாணத்திலே நாம் பார்த்து விட்டோம். The right dimension, it is not the right dimension is he is not stricken by God, he is not punished by God, he is punished for my sin. மெய்யான பரிமாணம் என்னவென்றால் அவர் தேவனாலே பாதிக்கப்படவில்லை, அவர் எனக்காக அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். For my sin, என்னுடைய பாவங்களுக்காக he was punished. அவர் தண்டிக்கப்பட்டார். So I need not be punished for my sin. எனவே என்னுடைய பாவங்களுக்காக நான் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. So I need not bear all these problems for my sins. எனவே என்னுடைய பாவங்களின் நிமித்தம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. Because somebody already bore away. ஏனென்றால் எல்லாவற்றையும் இறைவன் சுமந்து விட்டார். When I start believing this crucifixion message, I start receiving the miracles right now. எப்ப நான் இந்த செய்தியை நம்ப ஆரம்பிக்கிறேனோ அப்ப என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் கடந்து வருகிறதா இருக்கிறது. Oh, have you received miracles or does he do miracles among you by the working of the law or by believing what we have heard? அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வது நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலயா அல்லது நாம் கேட்ட கேள்வியினாலயா? Paul very strongly he says that by believing the message what we have heard, God is doing miracles in our life. நாம் கேள்விப்பட்ட செய்தியின் மூலமாய் தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறார். So that in New Testament a word is in front of the adjective, what's the article, the is a present in front of faith. எனவே தான் புதிய ஏற்பாட்டிலே விசுவாசம் என்பதற்கு முன்பாக அந்த விசுவாசம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. The faith, come on say. அந்த விசுவாசம். Come on say the faith. அந்த விசுவாசம். Come on say the faith. There is only one faith. ஒரே ஒரு விசுவாசம் தான் இருக்கிறது. That is the faith on the crucifixion. சிலுவை மரணத்தின் மேல் வைக்கிற விசுவாசம். Praise God. Amen. There are two kinds of faith. இரண்டு விதமான விசுவாசங்கள் இருக்கிறது. The first faith is having faith on the works of the law. முதலாவது விசுவாசம் நியாயப்பிரமாண கிரியையின் மேல் வைக்கிற விசுவாசம். இதெல்லாம் செஞ்சா எனக்கு தேவன் செய்வாரு.
That is the belief on the works of the law. நியாய பிரமாண கிரியையின் மேல் வைக்கிற விசுவாசம். The second faith is இரண்டா விசுவாசம் என்னன்னா It's believing what he had done on the cross. சிலுவையிலே அவர் எனக்காய் என்னெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை விசுவாசிப்பது. That is what the new covenant faith. அதுதான் புதிய உடன்படிக்கையின் விசுவாசமாய் இருக்கிறது. Every minute, every second. ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் Let our mind be connected with the faith on the crucifixion. சிலுவை மரணத்தின் விசுவாசத்தோடு கூட நம்முடைய சிந்தனையானது இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். If it is connected with that your life will be a supernatural life அப்படி இணைக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை ஒரு இயற்கை அப்பாற்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் today is the day of miracle இன்றைய நாள் அற்புதத்தின் நாள் today is the day of hearing good news in your life இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே சுப செய்திகளை கேட்கிற நாளா இருக்கும் if you are ready to believe what he has done on the cross சிலுவையிலே அவர் உங்களுக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பட்சத்தில் that is what supernatural life அதுதான் இயற்கை அப்பாற்பட்ட வாழ்க்கை let's read that verse again let's finish so again I ask again I ask மறுபடியும் நான் உங்களிடத்திலே கேட்கிறேன் does god give you his spirit and does god give you his spirit and work miracles among you and work miracles among you by the works of the law by the works of the law or by believing or by believing what you heard what you heard amen The very important word is what you heard. முக்கியமான வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்ட கேள்வியினாலே. What we heard? What did we hear? நாம் என்ன கேள்விப்பட்டிருக்கிறோம்? The message of Isaiah 53 is what we heard. ஏசாயா 53 ஒன்றாம் அதிகாரத்தில் செய்தியை தான் நாம் கேட்டிருக்கிறோம். That is what 53:4. Surely 53:5. But he was pierced for our transgressions. For our transgressions. He was crushed for our iniquities. He was crushed for our iniquities. The punishment that he brought us peace was on him. நம்முடைய And by his wounds we are healed. By his wounds we are healed. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். That's what the message what we heard. அதுதான் இந்த செய்தியை தான் நாம கேட்டிருக்கோம். Thus he gives miracles by the works of the law or by believing what we heard avar arpudangalai seivathu viswasathin kriyaigalai mudippadanalaya alladhu naam ennavellam kelvi pettirukrom endrai saarndatha not ennavellam what we heard naam enna kelvi pettom enna kelvi pettom amen enna kelvi pettom so the only one message of the bible is the crucified jesus christ in the vedathin ore oru seidhi siluvayil arayappatta yesu that is what the message adhu dhaan andha seidhiya irukkirathu that is what the faith adhu dhaan andha viswasama irukkirathu how the bible is called the book like the message means the gospel the faith means believing on the crucifixion பைபிள் எப்படி நாம் அந்த பைபிள் சொல்றோமோ அதே மாதிரி தி புக் தி அந்த புத்தகம் என்று சொல்கிறோமோ அதே மாதிரி தான அந்த செய்தி என்பது அந்த சிலுவை மரணத்தை குறித்த செய்தியாக இருக்கு. The message means crucified Christ. The faith means believing on crucified Christ. செய்தியினாலே சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து விசுவாசங்கிறதுனாலே இதன் மேல் விசுவாசம் வைப்பது. So now I ask to you. இப்பொழுது நான் உங்களிடத்தில் ஒன்றை கேட்கிறேன். Does God gives his spirit to you and does miracles among you by the works of the law or by hearing or by believing what we have ippa na kekkrathu devan ungalku aaviyai alithu ungalkulle arpadangalai nadappippathu nyaya pramanathin kriyaiyinalaya alladhu viswasa kelvinalaya then why you looks seem to be very dull that I have not complete or all the works of the law so I am not worthy to expect any miracle from god pinaye neenga na onnume senju mudikala na devan terund oru arpadhai petrukolla mudiyadhu yen sogama irukanum ஒண்ணுமே செஞ்சு முடிக்கல அதனால ஒண்ணுமே பெற முடியாது என்பது போல அந்த மைண்ட் சப்கான்சியஸ்ல இருக்குது அதனாலனா லைஃபே ஒரு மாதிரி டல்லாவே போயிட்டு இருக்கு நான் வீட்டுப்பாடம் செய்யலன்றது வந்து கான்சியஸ்ல இல்ல சப்கான்சியஸ்ல உட்காந்து சூப்பரா ஆட்டிக்கிட்டு இருக்கு உங்களை நான் ஜெபிக்கல நான் கூட தான் ஜெபிக்கல ஜெபிக்கலாம் ஜெபம் என்பது உறவாடுதல் இட் இஸ் நாட் த வர்க் அது ஒரு கிரியை கிடையாது இட்
the relationship is not based on the communication. உறவு வந்து தொடர்பு கொள்வதை சார்ந்தது கிடையாது. எங்கள் அப்பாட்ட ரெண்டு வாரம் நான் பேசலை, வெளியூர் போயிருந்தப்போ ஒரு வாரம் பேசலை. உன்னை எங்கள் அப்பா பெரிப்பாயிடுவாரா? எங்கள் அப்பா எங்கள் அப்பா தாங்க. கம்யூனிகேஷன் இஸ் அதர் ட்ராக்கு. தொடர்பு வச்சுக்கிறதுங்கிறது அது வேற ஒரு தனி ரிலேஷன்ஷிப்பு. இஸ் த எஸ்டாப்ளிஷ்ட் ஒன், இட் காண்ட் பி சேஞ்ச்ட். உறவு என்பது நிலைநிறுத்தப்பட்டது, அது ஒரு நாளும் மாறாது. எவ்ரி திங் இஸ் டன் ஆன் த நாட் ஆன் த பேசிஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் பட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப். உங்கள் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே அது கம்யூனிகேஷன் தொடர்பை பொறுத்தது அல்ல, அது உறவை பொறுத்ததாக இருக்கிறது. ஈவன் பிஃபோர் ஐ கம்யூனிகேட் காட், வென் ஐ குட் நாட் கம்யூனிகேட் மை ஃபாதர், வென் ஐ வாஸ் இன் த வூம் ஆஃப் மை மதர், he was doing something for me. என் தாயின் கருவில் இருந்து அவரை தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலையிலும் கூட அவர் எனக்கா ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருந்தார். I don't know how to communicate with him. அவட்ட எப்படி பேசணும் கூட எனக்கு தெரியாது. He was doing something for me. ஆனால் அவர் எனக்காக ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருந்தார். That living God. அவர் ஜீவனுள்ள தேவன். Still alive for me. இப்பொழுதும் ஜீவனோடு இருக்கிறார். So you can expect miracle at any time, at any moment, at any stage. Because you are the son of God, the on the cross he has done everything, he has paid all the price for all the miracles. எனவே நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை பெறலாம், ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறீர்கள். அவர் சிலுவையிலே உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். So believe the power of crucifixion at every moment. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் சிலுவை மரணத்தின் வல்லமையை குறித்து நீங்கள் சிந்தியுங்கள். Oh, keep yourself connected with the crucifixion message. எப்பொழுதுமே சிலுவை மரணத்தோடு கூட செய்தியோடு கூட இணைந்திருங்கள். You will be the mobile power station. நீங்கள் நடமாடும் மின் நிலையங்களாக இருப்பீர்கள். Let's close our eyes. நாம் யாவரும் கண்களை மூடுவோம். Dear heavenly Father. அன்பின் பரலோக பிதாவே. Thank you for this nice time. இந்த நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். Oh, you wish our life to be a miracle working life. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை அற்புதங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். So my beloved brother and sister, I say this time you can make this minute is a miracle minute. எனவே எனக்கு அருமையான சகோதரர்களே, இந்த நிமிடமே உங்கள் வாழ்க்கையின் அற்புதங்கள் நடக்கிற நிமிடமாய் நீங்கள் மாற்றலாம். Because miracles are always being done by believing the crucifixion. ஏனென்றால் அற்புதங்கள் எல்லாமே சிலுவை மரணத்தை விசுவாசிப்பதன் மூலமாய் வருகிறது. It is not by completing the work of the law. அது நியாயப்பிரமாணத்தின் கிரியையை முடிப்பதனாலே அல்ல. It is by believing the crucifixion. சிலுவை மரணத்தை விசுவாசிப்பதன் மூலமாய். Whatever he had done on the cross for our sake. நம் நிமித்தமாய் அவர் சிலுவையிலே என்னவெல்லாம் செய்து முடித்தார். When we believe those all things, by believing those all things we are receiving miracles. இதை எல்லாத்தையும் விசுவாசிப்பதன் மூலமாய் நாம் அற்புதங்களை பெற்றுக் கொள்கிறோம். So I can say in other words, through the channel of belief on the cross he is doing miracles. நான் இன்னொரு விதமா சொல்லணும்னா, நம்ம சிலுவை மரணத்தின் வாய்க்கால்களின் மூலமாய் தான், விசுவாசிக்கிற அந்த வாய்க்காலின் மூலமாக தான், விசுவாசிக்கிற சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிற அந்த வாய்க்காலின் மூலமாய் தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். ஆமென், ஆமென். God is doing miracles in your life. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். That is the main channel. அதுதான் முக்கியமான வழியா இருக்கு. That's the broad channel. அதுதான் விசாலமான வழியா இருக்கு. That's the right channel. அதுதான் உங்களுடைய முக்கியமான வழியா இருக்கு. If you open your mind to believe on the works of the Lord on the cross, தேவன் உங்களுக்காய் சிலுவையிலே செய்து முடித்ததை நீங்கள் விசுவாசிக்க உங்களுடைய இருதயத்தை திறப்பீர்கள் என்றால், this moment you can receive your miracle. இந்த நிமிடமே நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம். I bless you all in Jesus name. இயேசுவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். Amen. 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 Praise God. Hallelujah. Hallelujah. I hope that I believe this message is a great blessing to you. இந்த செய்தி உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். So keep your mind connected with the crucifixion. எனவே சிலுவை மரணத்தோடு கூட உங்களுடைய சிந்தனை இணைக்கப்பட்டதா இருப்பதா? From this day onwards your life will be a miracle happening life. இந்த நாள்ல இருந்து உங்க வாழ்க்கை அற்புதங்கள் நடக்கிற வாழ்க்கையாய் அமைவதாக. See you again. God bless you. ஆமென். மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.